21 ஆண்டுகளாக மாநிலத்தில் தொடர்ந்து முதலிடம் பெற்று வரும் முத்தாயம்மாள் பழைய பாலிடெக்னிக் கல்லூரி பன்னாட்டு முன்னணி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் கல்லூரி. கோவை மற்றும் புறநகர் பகுதியில் கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கம் பெருகி வருகிறது. இதனால் மாணவர்களிடையே மோதல் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த ஊர்ல பவுடர் வேணும்னா நம்ம கிட்ட மட்டும்தான் வரணும். நம்மளை மீறி யாவனும் இருக்கக்கூடாது. சமூகம் போ, அந்தால தான் கூப்பிடுறான். அவன் காலே கட நாய். ஏய், காலேஜ் பசங்க பவுடர் கேட்டங்க, நீ போய் கொடுத்துட்டு வந்துரு. பாய் கடையில் ஒரு பிரியாணி பேக்கெட் வாங்கிட்டு ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா. சரிண்ணா. சண்முண்ணா, போகிற வழியில் இறக்கி விட்டுருண்ணா. ரொம்ப நன்றிண்ண. பாத்தியாடா, மூணு மணி நேரத்தில் சம்பாரிச்ச காசு 3000. கரெக்டாக இருக்கா எண்ணிப்பாரு. காசெல்லாம் எண்ணி பார்க்க கூடாதுரா, அப்படியே அள்ளணும். ஏய், அள்ளுற மாதிரி காசு இருந்துச்சுன்னா நம்மளை மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிறதும் சேர்த்து அழிச்சிரும். வாடா. ஹலோ, சொல்லலாம். சரிண்ணா, சரிண்ணா, ஓகேண்ணா. யார் அண்ணா? சரி பாப்பா.
பணம் தாண்டா எல்லாமே. அது மட்டும் இருந்துட்டா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த சொர்க்கத்தையே பார்க்கலாம். டேய் ஏன்டா பணம் போனான்னு எப்போ பார்த்தாலும் பண புராணத்தையே பாடிட்டு இருக்க. மூணு வேளை நல்லா சாப்பாடும் நல்ல தூக்கமும் இருந்தா அதுதான் சொர்க்கம். சாப்பாடுனா தான் ஞாபகம் வருது, நல்லா பசிக்குது, இதா சாப்பிடலாமா? ம், சரியோ சாப்பிடலாம். அங்கிருந்து தான் சவுண்ட் வருது, வாடா. வர 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 யாரோ பாத்திர போறாங்க, போயிடலாம்டா. வாடா வாடா வா. என்னடா பாதி எங்க பாரு, பயமா இருக்குடா. பாரு பெரியடே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வாடா போயிடலாம்டா, மாட்டிக்க போறேன்டா. சுத்தி பாரு. யாரும் இல்லடா, வாடா போயிடலாம்டா. ப்ளீஸ்டா எந்திரிடா. பண்ணண்டா, பயமா இருக்குடா. தயவு செஞ்சு போயிடலாம்டா. டே பண்ணண்டா. டேய் சரி வா போடா. பசிக்குதுன்னு சொல்லல, நீ போய் சாப்பிட்டு வா, அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பசியே போயிடுச்சுடா, நீ போய் சாப்பிட்டு வா, அது வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன் மச்சான். அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? சரி டேய் உட்காரு, நானே போயிட்டு வரேன், பார்த்துக்கோண்ணா. இந்தா நான் அங்கேயே சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. பேக் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறேன்டா.
பணம் தாண்டா எல்லாமே. அது மட்டும் இருந்துட்டா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. தெரியலடா, எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. சிக்னல் ப்ராப்ளம், சீக்கிரம் ரெடி பண்ணு. என்ன சண்முகம், உடம்புல வேர்த்திருக்கு? நான் வெயிலில் போயிட்டு வந்தேன்னா அதான் நான் வேர்க்குது. ஓ, உள்ள வேலை முடிஞ்சான்னு பாரு. சரிண்ண. ஹலோ. நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இங்கே ரெண்டு பேர் செத்து கிடக்குறாங்கண்ணே. வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானே? பவுடர் கொடுக்க வந்த போலீஸ்காரன் தான். ஓகே. பக்கத்தில் பேக் எதாவது இருக்கான்னு பாரு. ஒரு பேக் இருக்குண்ணே. சரி, எடுத்துட்டு நேரம் இங்கே வா. இந்த பேக் தானே அண்ணா? ரெடிண்ணா. சமூகம், புரியல. அந்த பட்டன் அமுத்து ஆட்டோமேட்டிக்கா புரியும்.
கோவையில் நேற்று நடந்த பெரும் வெடி விபத்தின் விசாரணையில் தொழில் போட்டி காரணமாக போதை கும்பல்கள் இடையே நடந்த குண்டுவெடிப்பு என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் போதை கும்பலை பிடிக்கச் சென்ற போலீசாரில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன் அடுத்த கட்ட விசாரணை நடந்து வருவதாகவும் போலீசாரின் தரப்பில் அறிக்கை வெளியாகியுள்ளது. ஆண்டுகளாக மாநிலத்தில் தொடர்ந்து முதலிடம் பெற்று வரும் முத்தாயம்மாள் பழைய பாலிடெக்னிக் கல்லூரி பன்னாட்டு முன்னணி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. சாதாரண மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் கல்லூரி.